நான் சென்னை போகும் பொழுது ராமர் கண்டுபிடிப்பு உண்மையா பொய்யா பல விமர்சனங்கள் இருந்தது. தொழிற்சாலையை ஆரம்பிக்கும் பொழுது முறைப்படி டிபார்ட்மெண்ட்டுகளை கூப்பிட்டு கொஞ்சம் கேமரா பாய் டிபார்ட்மெண்ட்டுகளை கூப்பிட்டு நீங்கள் இந்த பொருளை செக் பண்ணுங்கள், மக்களை பாதிக்காதுன்னா இந்த ஃபீல் அனுமதிங்கன்னு சொல்லிவிட்டு சன்லைசஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து இது பெட்ரோல் கிடையாது அதை போன்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அட்வான்ஸ் டேக்ஸு பெற்று ஒவ்வொரு லிட்டருக்கும் வரி செலுத்தி தான் அந்த தொழில் நடந்தது. அந்த தொழில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது மூலிகை எரிபொருள் அல்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு அங்கே உள்ள பொருளை கொண்டு இவர் போட்ட இவருடைய பொருள் என்று சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு, பலவிதமான குற்றச்சாட்டு. முதலில் சயின்டிஃபிக் டீமே இதை ஒத்துக்கலை, அடுத்து எல்லா சயின்டிஸ்ட்டுகளுமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இன்று நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு. இது சாதாரண தீர்ப்பு அல்ல, இறைவனே இந்த படிக்காத பாம்பரனுக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இது இறைவன் தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த படிக்காத பாமரனின் கண்டுபிடிப்பு உண்மை என்றும் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் வாகனங்கள் பாதித்ததாக எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் அதனால் இந்த வழக்கிலிருந்து அவர் விடுக்கப்படுகிறார் என்றும் ஐயா வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். பகவத்கீதையில் வந்து எந்த இடத்துல வந்து அதர்மம் அழிந்து தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிறதோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார். எங்கே இது மக்களுக்கு சென்றுவிடாமல் நின்றுவிடுமோ என்று 23 ஆண்டுகளாக நான் தூங்கவும் இல்லை, நிம்மதியாகவும் இல்லை. என்னை விட என்னுடைய தாயார் தான் இன்னும் உங்களுடைய கண்ணீர் வந்து நிற்கலை. இப்போது அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து எனக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த விருதுநகர் மாவட்டம் மிக பெருமை வாய்ந்த மாவட்டம். ஒன்று, முதல் சுதந்திர இந்தியாவில் முதல் முதலமைச்சர் குமாரசாமி ராஜா இந்த மண்ணில் பிறந்தவர். பெஸ்ட்டு முதலமைச்சர் காமராஜர் ஐயா இந்த மண்ணில் பிறந்தவர். அதுக்கப்புறம் அவங்கள விட உலகமெல்லாம் ஒரு மூலிகை பெட்ரோல் என்று சொல்லி உதயமான இடம் இந்த ராஜபாளையம்தான். ராஜபாளையத்திலிருந்து நீங்கள் நியூஸ் தான் உலகமெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எந்த இடத்துல அது தொலைத்தமோ அந்த இடத்துல தான் தேடணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு குற்றச்சாட்டப்பட்டவனாக நான் அங்கே சென்றேன். திரும்ப நான் உங்களுக்கு முன்னாடி நிரபராதியாக வந்திருக்கிறேன். நிரபராதி என்று சொல்வதை விட நிராயுதபாணி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். நான் இழப்பதற்கு ஒன்றுமல்ல, எல்லாத்தையும் இழந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன மாதிரி ஒரு அனாதை யாருமே கிடையாது, எல்லாமே இழந்தாச்சு. ஹரிச்சந்திரனில் சொல்கிற மாதிரி ஹரிச்சந்திர பயணத்தில் எல்லாமே இழந்துருவார். ஆனால் கடைசியில் திரும்ப ஹரிச்சந்திரனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவர்கிட்ட உண்மை இருக்க போய் திரும்ப கிடைச்சது என்ற அந்த உண்மை இருக்க போய் திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். இப்போது இந்த இடத்துல மிக பிரமாண்டமான தொழிற்சாலை நிறுவனர் எல்லா ஏற்பாடுகளும் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 90 நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்டான லைசன்ஸ் சட்டபூர்வமான வேலைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 30-40 இனங்களுக்குள் மிக பிரமாண்டமான லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி
நம்முடைய பொருள் ஏற்றுமதியாகும், இங்கிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து நம்முடைய பொருள் ஏற்றுமதியாகும், அதுக்குண்டான வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏற்றுமதி கேட்கக்கூடிய அரசுகள், வெளியே உள்ள அரசுகள் வந்து நாங்கள் 2 மடங்கு, அதாவது 200 மடங்கு நாங்கள் டேக்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம், 200 மடங்கு உங்களுக்கு லாபம் வச்சு நாங்கள் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களும் வந்து அதில் பெஸ்ட் நிறுவனத்தை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, நான் படிக்காதவன். அதனால் கடவுளாக பார்த்து இந்த லா டீமை வந்து எனக்கு கொடுத்து, இந்த சட்டத்தீமை கொடுத்து, நான் கூட இது அவசியம் தான் நினச்சேன். ஐயா இல்லை, நம்ம இந்த மாவட்டத்தை துவங்க போகிறோம், உங்களுக்கு இடவசதியிலிருந்து எல்லா வசதியும் உங்களுடைய சட்டசிக்கல் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இதை முதல்ல உண்மைன்னு மக்களுக்கு சொல்லிவிடுவோம், உங்களுக்கு இந்த லைசன்ஸ் வாங்குறதில் இந்த ஃபேக்ட்ரி இது பண்ணுறதில் நாங்கள் சட்டத்துணையாக இருக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒன்று எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், உங்களுடைய அனைத்து பிரச்சனை நாங்கள் தோளோட தோல் நின்று நான் வந்து இன்னும் உங்களுக்கு எந்த பிரச்சனையான ஹைகோர்ட்டுனாலும் சரி என்ன பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இந்த டீமை வந்து எங்களுடைய டாக்டரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த டீம்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைங்க, இந்த டீம் வந்து உண்மையான டீம், நேர்மையான டீம், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பல மடங்கு நேர்மையாக கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சட்டத்தில் வந்து சேர்ந்துருக்கு. இங்கே உற்பத்தி தூங்குறவன எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு. இந்த மண்ணில் இருந்து மிகப்பெரிய லெவலில் வந்து உதயமாகுது. அடுத்த முறை நம்ம சந்திக்கிறதா இருந்தால் இந்த பொருள் விற்பனைக்கு வந்துவிட்டது, வெளிநாடுகளுக்கும் செல்கிறது என்ற மெசேஜோடு தான் நாம் வந்து சந்திப்போம். இப்போ அந்த இதெல்லாம் இந்த சட்ட இனிமேல் எந்த சட்ட சைக்கிள் வந்தாலும் ஐயா வந்து பொறுப்பேற்றுவாங்க. யாராவது ராமர் பணம் கொடுத்தாரு ஏமாற்றிட்டார், நீங்கள் என்ன எவிடன்ஸ்னாலும் நீங்கள் ஐயாவை அணுகலாம், நான் என்ன எவிடன்ஸ்னாலும் கொடுத்துங்க, ஐயா அதை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. இல்லை யாராவது தொழில் முடியணுச்சாலும் நீங்கள் ஐயாவை இது பண்ணுங்கள், இன்னும் எல்லாமே இந்த சட்ட சம்மந்தப்பட்டதை வந்து டீம் பார்த்துக்குவாங்க. ஐயா வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய மருத்துவர். அந்த காலத்தில் ஒரு 40-50 வருடங்களாக வந்து சித்த மருத்துவத்துறையில் வந்து மம்சாவரத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் இது பண்ணுவார். அவர் தான் இந்த லா டீம் வந்து அறிமுகப்படுத்தி நீங்கள் இங்கே தொழிற்சாலை ஆரம்பிங்க, நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் செய்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ நில வசதியிலேருந்து எல்லா ஃபேக்டரி வசதியிலேருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது அடிக்கல் நாட்டியில் வந்து எல்லாமே குளிச்சிக்க நடக்கப்போகுது. இந்த எந்த மண்ணில் தொலைக்கப்பட்டதோ அந்த மண்ணில் மீண்டும் உதயமாகிறது என்ற ஒரு செய்தியை வந்து உங்கள் மூலம், ஏன்னா நீங்கள் தான் ஜனநாயகத்தின் 4வது தூண்கள். நீங்கள் கேட்டிங்க ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியில் வரலன்னு, அதுக்கு நீங்கள் தான் கேட்கணும். ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, இப்போது உற்பத்தியை துவங்கணும், அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணியாச்சு. இந்த நல்ல செய்தியை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சேர்த்து இந்த தமிழன் கண்டுபிடிச்சது உண்மை தான். அடுத்து எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை, இனிமேல் ஒருத்தர் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பாளர் வராருன்னா அவருக்கும் ஏற்படக்கூடாது. ஏன்னா நம்பி நாராயணங்கிற சயின்டிஸ்ட் கேரளாவில் அவர் 30 வருஷமாக போராடி ஜெயிச்சார். எனக்கு என்னமோ 7 வருஷம் கம்மியாக தான் இருக்குது, நான் 23 வருஷம் போராடி ஜெயிச்சிருக்கேன், அவர் 30 வருஷம் போராடி ஜெயிச்சிருக்கிறார். இப்போது முழுமையான வெற்றி, இது வந்து தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இப்போது எங்களுடைய குடும்பம், என்னுடைய தங்கைகள் எல்லாருமே இந்த வெற்றி அடைவதற்கு நடுத்தருவில் வந்து நின்று கடைசி நேரத்தில் தான் இந்த பகவானுடைய தீர்ப்பு கிடைச்சது, உங்களுடைய கண்டுபிடிப்பு உண்மை என்று செஷன் செய்த முறைய கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அடுத்த முறை நான் சந்திக்கும் பொழுது இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் சென்றிருக்கும். பத்திரிகையாளர் நீங்கள் வந்து எனக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது சட்ட சம்மந்தப்பட்டது, தீர்ப்பு சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஐயாவை அணுகுங்க. நான் வந்து ஒரு படிக்காத பாமரன் கூப்பிட்டதுனால நீங்கள் என்னுடைய தோளோடு தோல் சேர்ந்து, ஏன்னா அன்னைக்கு இந்த ராமரை வந்து உலகமெல்லாம் எடுத்து சென்றது இந்த ராஜபலி ரிப்போர்ட்டர் தான். சாதாரண ஒரு கிராமத்தில் இந்த ராமரை வந்து எடுத்து கொண்டு வந்து ராஜபலி ரிப்போர்ட்டர்ஸ் தான். அதனால் இந்த துவக்க நிகழ்ச்சியை வந்து ராஜபலத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். இது உலகமெல்லாம் இது விரிவடையும், அதுக்கு லீகல் அட்வைசராகவும் அதுக்குண்டான சட்ட நுட்பங்கள் எல்லாமே ஐயா பார்த்துக்குவாங்க. கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு இது வந்து கைகளில் தரும். உங்கள் நிறுவனத்தோட பேர் அதெல்லாம் நீங்கள் ஐயா தான் சட்டப்பூர்வம் பார்த்துட்டு நிறுவனத்தோட பேர் வச்சிருக்கீங்க. நீங்கள் விட்டீங்கன்னா பெட்ரோல் லிட்டருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அதாவது நான் ஆர்குமெண்ட் பண்ணும்போது ஐயாட்ட சொன்னது, என்னால் வந்து என்னுடைய மக்களுக்கு 15 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வந்து நான் ரிட்டன் ஆர்குமெண்ட் போட்டிருக்கேன். அதன் பிரகாரம் என்னுடைய மக்களுக்கு கூடிய விரைவில்
15 ரூபாய்க்கு புகை இல்லாத ஒரு பெட்ரோல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி சரி, மூணு மாசம் ஆச்சு நீங்க வந்து தீர்ப்பு வந்து தமிழகத்துல இருந்து ஏதாவது ஆதரவு குரல் உங்களுக்கு வந்து அரசியல் கட்சியில இருந்து ஏதாவது ஆதரவு இருக்கு, யாராவது பேசினாங்களா? வந்து அரசியல் கட்சிகளில் வந்து சில பேர் அணுகுமுறை இருக்குது. ஆனால் நம்ம வந்து அரசியல் சாராமல் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு பொதுநல நோக்கத்தில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அணுகிறாங்களோ அவங்கள வச்சு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. முடிஞ்சது எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ அடுத்த இது வந்து இப்போ இங்கே அடுத்த கட்ட நகரம் நோக்கி இதை செஞ்சுக்கிட்டு மாவட்டத்தில் பொறுப்பு என்ன? உரிமையாளரா? அந்த உருவாகக்கூடிய கம்பெனிக்கு வந்து சகல விதமான உரிமை. திரும்ப சொல்ல போனா அந்த ரகசியங்கள் எல்லாமே அந்த நிறுவனங்களோட ஒப்படைக்கப்பட்டு, ஏன்னா அவங்களெல்லாம் திருப்திப்படுத்திட்டோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சும் இந்த ட்ரையலை வச்சு எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கப்புறம் தான் அந்த நிறுவனங்கள் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த நிறுவனங்கள் வந்து இப்போ ஐயா வந்து அதை கைடன்ஸ் பண்ணி எனக்கும் அந்த நிறுவனத்துக்கும் பாலம் மாதிரி இருந்து என்ன சட்ட நுட்பங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி அது கொண்டு வரக்கூடாது ஏற்பாடு நடக்கும். இல்லை சார், உங்களோட பொறுப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறேன். அந்த இனிமேல் தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு குறைந்த விலையில் ஒரு பெட்ரோல் தொடர்ந்து ஏற்கனவே கொடுத்துருந்து இப்போ கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு உள்ள உலக உலக பார்க்கும்போது கார்பரேட் மயமாக மாறிக்கிட்டு இருக்கு. கார்பரேட் மட்டும் எல்லா லாபம் கூட நோக்கிலும் போயிட்டுருக்கு. அப்படி குறைஞ்ச விலை கொடுக்கும்போது கார்பரேட்டில் உங்கள் மேலே இதாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி நீங்கள் இது பண்ண போறீங்க சார்? கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அட்டாக்காக இருந்தால் நம்ம மன சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிடுவேன். இது கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. எனக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. என்னுடைய மக்களை வந்து இனிமேல் வந்து இந்த 100 ரூபா 120 ரூபா கொடுத்து பெட்ரோல் வாங்கக்கூடிய வேதனையிலிருந்து கூடி சீக்கிரம் நான் மீட்டெடுப்பேன். ஏன்னா இதுவரை நீ காத்த கடவுள் வந்து இனிமேலும் காத்து இந்த மக்களுக்கு அந்த குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வார். அரசியல் ரீதியாக சில நெருக்கடிகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி? இனிமேல் இல்லை. ரைட் சார், ஓகே தேங்க்யூ.